இனி வருவது விரைவு செய்திகள். கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனரா என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, சி வி கணேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின்போது சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெற்றியழகன், மோகன் மற்றும் மாநில நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கல்லூரிகளிலும் தடுப்பூசி முகாம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மதுரையில் தேசிய அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இலவச பதிவை தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள இந்த தேசிய பதிவில் மதுரை அருள்தாஸ்புரத்தில் அமைந்துள்ள சேவை மையத்தில் தொழிலாளர்கள் தங்கள் விவரங்களை கொடுத்து பதிவு செய்து வருகின்றனர். இந்த பதிவிற்கு கல்வி சான்றிதழ், வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், தொழில்திறன் சான்றிதழ் போன்றவை கட்டாயம் இல்லை என்றும், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, செல்போன் எண் போன்றவை இருந்தால் மட்டும் போதுமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள் ஆகியோரின் கோரிக்கைகளை காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வரையறுக்கப்பட்ட காலம் வரை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் பல வருடமாக போராடி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவர்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் கோடம்பாக்கம் மண்டலத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை அரசு முதன்மைச் செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையருமான ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் உள்ள பொது கழிப்பிடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது துணை ஆணையாளர் எம் எஸ் பிரசாந்த், மத்திய வட்டார துணை ஆணையாளர் சரண்யா அரி, தலைமை பொறியாளர் எஸ் காளிமுத்து மற்றும் செயற்பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத உணவகங்கள், திருமண மண்டபங்கள் மற்றும் விருந்து அரங்கங்கள் ஆகியவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உணவகங்கள், திருமண மண்டபங்கள், விருந்து அரங்கங்கள் உரிய அனுமதி பெற்று அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் கன்னியாகுமரியிலிருந்து தில்லி வரை சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். இன்று இந்த சைக்கிள் பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்தது. அவர்களுக்கு சுங்கச்சாவடி அருகே மேளதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரண் தேஜஸ்வி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் இந்த சைக்கிள் பேரணியை பொதுமக்கள் வாழ்த்துக்கள் கூறி ஒசூர் வழியாக கர்நாடகத்திற்கு வழி அனுப்பி வைத்தனர். காஷ்மீர் எல்லையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பூஞ்ச் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது இந்திய பகுதிக்குள் தீவிரவாதிகள் நேற்று ஊடுருவ முயன்றது தெரியவந்தது. அவர்களை பாதுகாப்புப் படையினர் தடுத்தபோது இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் 16 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 16 மாவட்டங்களில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்கால் 2 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி நீர் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.